தேர்தல் விதிமுறைகளை மீறிய திருச்சி மேற்கு தொகுதி திமுக வேட்பாளர் கே என் நேரு தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா? பணம் பட்டுவாடா செய்த விவகாரத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தீவிர விசாரணை. முதலமைச்சரை நாகரீகமற்ற முறையில் பேசிய ஆ ராசாவிற்கு கடும் கண்டனம். திமுகவின் தரம் தாழ்ந்த செயலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள். முதலமைச்சர் மற்றும் தாய்மார்கள் பற்றி அவதூறாக பேசிய ஆ ராசாவை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். முதலமைச்சரின் புகழை பொறுத்துக் கொள்ள முடியாமல் வசை பாடுவதாக அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றச்சாட்டு. ஆ ராசாவுக்கு அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கண்டனம். திமுக போன்ற அநாகரிகமான கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு சீரழிந்துவிடும் என்று ஜி கே வாசன் விமர்சனம். இதுபோன்ற அநாகரிகமான கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் சீரழிந்துவிடும். இதுபோன்ற முதலமைச்சரை அவதூறாக பேசிய ஆ ராசாவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. சென்னை கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். தாய்க்குளத்தை இழிவுபடுத்தும் தங்கட்ட ராசாவே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். முதலமைச்சர் குறித்து தரம் தாழ்ந்து பேசிய ஆ ராசா மீது நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக புகார். ஆ ராசாவுக்கு நோட்டீஸ் அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி உறுதி. சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வாக்கு சேகரிப்பு. போடிநாயக்கனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் துணை முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பதவி ஆசையில் சுற்றும் ஸ்டாலினின் முதலமைச்சர் கனவு ஒருபோதும் நிறைவேறாது. போடிநாயக்கனூர் தொகுதி பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு மக்களுக்கு திமுக என்ன செய்தது? மக்களை குழப்பி கபட நாடகம் அரங்கேற்றுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரக்கு பெட்டக துறைமுகம் அமைக்கப்பட மாட்டாது. நாகர்கோவில் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அண்ணா திராவிட முன்னேற்ற ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டது, இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரக்கு பெட்டக துறைமுகம் அமைக்கப்பட மாட்டாது. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்குவங்கம் மற்றும் அசாமில் விறுவிறுப்பாக நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவு. மேற்குவங்கத்தில் 80% வாக்குகளும் அசாமில் 72% வாக்குகளும் பதிவாகின. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு வருகிற 30ஆம் தேதி இருதய அறுவை சிகிச்சை. உடல்நிலை சீராக உள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை தகவல். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் கடைசி மற்றும் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. புனேயில் இன்று நடைபெறும் போட்டியில் தொடரை வெல்ல இரு அணிகளும் முனைப்பு.